بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்பிக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிக சிறியதும் மிக ஆழமான கருத்து கொண்ட ஒரு துவாவை நாம் பாடமிடுவதென்பது நாங்கள் நேர்வழியில் நிலைத்திருப்பதற்கு அது காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரானுடைய அந்த ஆரம்ப வசனங்களிலே நேர்வழி பெற்றவர்களும் வழி தவறியவர்களும் இரண்டு சாராரையும் பற்றி ஒரு அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் விடயத்தில் என்பதை பற்றி சொல்லுகின்ற போது, அந்த நேர்வழியை தேடக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு துவாவையும் சொல்லித்தருகிறான். என்ன துவாவென்றால், அது சூரத் ஆல் இம்ரானுடைய 8வது வசனமாக வருகிறது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. எங்களுடைய இரட்சகனே, எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டியதற்கு பின் எங்களினுடைய உள்ளங்களை சருகச் செய்திடாதே. என்ன, எங்களுக்கு நேர்வழியை நீ காட்டியதன் பின் எங்களின் உள்ளங்களை சருகச் செய்து விடாதே, அதாவது வழிகட்டில் ஆழ்த்தி விடாதே. வஹபிலனா மில்லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து அருளை எங்களுக்கு கொடையாக கொடுப்பாயாக. இன்னக்க அந்தல் வஹாப், நீயோ மகா கொடையாளனாக இருக்கின்றாய் என்று வரக்கூடிய இந்த செய்தி. இதை பாருங்கள், நாங்கள் அல்லாவினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய அருளினால்தான் முதல் முஸ்லிமாக இருக்கிறோம். இது மிகப்பெரிய கொடை. என்றாலும் இந்த முஸ்லிமாக இருப்பவர்களிலேயே பல குழுக்கள் பிரிந்து ஒரு சாராரை ஒரு சாரார் வழிகேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சிலர் என்ன செய்கிறோம், நாங்கள் தெரிந்து கொண்டே பழையை செய்கிறோம். நாங்கள் ஒரு காலத்தில் பிழை என்று ஒதுக்கி விட்டதை பிழை என்று விட்டிருப்போம். அதே காரியத்தை எங்களுடைய சூழல் மாற்றத்தினால் அல்லது சந்தர்ப்ப நிர்பந்த காரணங்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு அதே பிழையை நாங்கள் மீண்டும் செய்வோம். அதே பாவத்திற்குள் நாங்கள் ஆளாகும் நிலை வருகிறது. அதனால்தான் அப்போ நாங்கள் நேரு பிழையில் இருந்து பிற ஒரு நல்வழிக்கு வந்து திருப்பும் பிழையில் போகிறதை அது உணர்ந்து கொண்டு போகிறோம் என்றால் அது மிகப்பெரிய அபாக்கிய நிலை. அதனால்தான் அல்லாஹ் எங்களுக்கு இதை கேட்குமாறு எங்களுக்கு சொல்லி தருகிறான். எப்படி துவா என்ன, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். எங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்கு பின் எங்களை சருகச் செய்திடாதே, எங்கள் உள்ளங்களை சருகச் செய்திடாதே. உனது அருளை எங்கள் உன் புறத்திலிருந்து எனக்கு எங்கள் மீது கொடையாக கொடுப்பாயாக. நீயே மகா கொடையாளன் என்பதை அல்லாஹ்விடம் நாங்கள் இதனுடைய கருத்தை விளங்கி சுஜூதில் கேட்கலாம், தொழு பரலான தொழுகையில் கேட்கலாம், அழா பாடமிட்டால் எந்த நேரமும் கேட்கலாம். இது மூமின்கள் நேர்வழியை தேடுகிறவர்கள் கேட்கக்கூடிய துவா, ஒவ்வொருவருக்கும் தேவையான துவா. நம்முடைய மரண பரியந்தம் நாம் இதை கேட்கணும். என்றால் எத்தனையோ பேர் ஆரம்ப காலத்தில் அழகாக இருக்கிறார்கள், நாளடைவிலே பிள்ளை செல்வங்கள் கூட கூட சொத்துக்கள் கூட கூட தடுமாறி போகிறார்கள். ஆனால் அன்பிக்குரிய சகோதரே, இது போன்று அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய துவாக்களை நாங்கள் தவிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பாடமிடுவோம். நேர்வழியில் நிலைத்திருக்க அல்லாஹ்வின் உதவியை நாங்கள் வேண்டி நிற்போம். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.